ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் அவசரமாக ஊருக்கு ஒரு காரணத்திற்காக விடுமுறைக்கு போயிட்டு, குறுகிய விடுமுறைக்கு போயிட்டு திருப்பி விமான நிலையத்தின் வழியாக அபுதாபிக்கு திருப்பி வர வழியில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது ஒரு சிறிய நிகழ்வு தான், ஆனால் அதுலேருந்து நான் பல விஷயங்கள் நானே எனக்கு கற்றுக்கிட்ட மாதிரி நான் உணர்வேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் அதை ஷேர் பண்ணுறேன். இந்த கோவிட், இந்த கொரோனா கோவிட், இந்த பேண்டமிக் நமக்கு கற்றுக்கொள்ள வைத்து கொண்டிருக்கிற அந்த பாடங்கள் சொல்லில் அடங்காதவை, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை. எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு தலைகீழாக வாழ்க்கை திருப்பி போடப்பட்டு புரட்டி போடப்பட்டு விட்டது. எப்படி இருந்த ஒரு சகஜமான வாழ்க்கை நிலை எப்படி ஆயிடுச்சு, புரட்டி போடப்பட்டு தலைகீழாக ஆகிவிட்டது. திருப்பியும் பல உயிரிழப்புகள், பல தடுமாற்றங்களுக்கு பிறகு தடுப்பூசி அந்த வேக்சினேஷன்லாம் பண்ணி ஓரளவு எழுந்து நிற்கிறோம். இருந்தாலும் புதிது புதிதாக வேரியண்ட் வந்து மக்களை புரட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளை சமாளித்து எழுந்து திருப்பியும் எழுந்து வர நம்ம ட்ரை பண்ணுற அந்த போராட்டத்திற்கு இடையே பல மாற்றங்கள், பல போராட்டங்கள், பல பாடங்கள், வாழ்க்கை நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கின்ற பாடங்கள். அதில் ஒன்று தான் இந்த நிகழ்வாக நான் நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, திருச்சி விமான நிலையத்தின் வழியாக அபுதாபிக்கு நான் வர்றப்போ அதிகாலையிலேயே ஒரு வழக்கமாக 3 மணி நேரத்துக்கு முன்னால் விமான நிலையத்துக்கு வரணும், இப்போது 6 மணி நேரத்துக்கு முந்தையே வரணும். ஏன்னா பிசிஆர் டெஸ்ட்டு முதல் நாளே ஒன்று பண்ணிவிட்டு திருப்பியும் விமான நிலையத்துக்கு வந்த பிறகு இன்ஸ்டன்ட் பிசிஆர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, டிபிஏ டெஸ்ட்டு, அதுவும் எடுக்கணும். ஏன்னா ஒரு நாளுக்கு முந்தைய எடுத்தது பத்தாதுன்னு, இன்னும் கொஞ்சம் பாதுகாப்புக்காக கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தெரியுறதுக்கு ஏர்போர்ட்டில் வேறு ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. இப்போ 6 மணி நேரத்துக்கு முந்தைய வந்தேன். வந்து அதிகாலையிலேயே வந்து காலையில் மிட் நைட்டில் அதிகாலை 2 மணிக்கே வந்து வெயிட் பண்ணி இந்த கொரோனா இந்த டிபிஏ டெஸ்ட்டுக்கு, பிசிஆர் டெஸ்ட்டுக்கு, இன்ஸ்டன்ட் பிசிஆர் டெஸ்ட்டுக்கு சாம்பிளை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வாங்குறப்போ அந்த லைனில் நிற்கிறேன். அந்த வாங்குறதுக்காக என்னை போன்றே பலரும் வாங்குறாங்க. அதில் ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன், நிறைய பேருக்கு வந்து அந்த பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட்டில் வந்து அவங்களுடைய பெயர் ஸ்பெல்லிங் நிறைய மிஸ்டேக்காக இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, பேரே தலைகீழாக தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. அதில் என்னென்னா, நிறைய பேர் அந்த ட்ராவல் பண்ணுறவங்களில் வந்து இல்லிட்ரேட், படிக்காதவர்கள், ஓகே, ஒன்றும் அறியாதவர்கள், எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக வராங்க. பேர் இல்லை உடனே அங்கே உள்ளவர் சொல்லாது, ரிப்போர்ட்டு தப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அங்கே அந்த லேபரேட்டரியோட ஆஃபீஸ் திருச்சி ஏர்போர்ட் உள்ளார இருக்குது, பக்கத்தில் தான் ஏர்போர்ட் உள்ளார இருக்குது, அங்கே போய் திருத்திட்டு போங்கன்னு சொல்கிறாரு. திருப்பி அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க. இது ஒரு டைம் இல்லை, வருஷம் ஒரு 4-5 occurrence இந்த மாதிரி பார்க்குறாங்க. பேராக திருத்திட்டு போங்க, பேராக திருத்திட்டு போங்க, நடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்னோட எதை எடுத்துகிட்டு போய் நான் செக்இன் பண்ணுறதுக்காக உள்ளார ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். அங்கே பார்த்துட்டு என்னோடய பேர்லேயும் ஒரு சின்ன எழுத்துக்களி, அதை ஒரு தேங்கி தேங்கி பார்த்துட்டு, இல்லைன்னு சார் இதை மாற்றி ஆகணும், நீங்கள் அந்த லேபரேட்டரிக்கு போயிட்டு மாற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. அவங்கள்ட்ட நம்ம விவாதம் செய்யலாம், ஏன் இப்படி தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒன்றா இருந்தால் மிஸ்டேக், இது வருசலாக ஒரு 500னா அதில் ஒரு 100, இது 100 இல்லை, 100-200 கூட மிஸ்டேக் இருக்கும் உங்களுக்கு, நான் பார்த்த ரேண்டம் சாம்பிளிங்கில். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த பையன்கிட்ட திருப்பியும் கொடுக்குறேன், பிழையை திருத்தி கொடுக்க சொல்லி என் பேரை. ரிப்போர்ட்டில் திருப்பியும் பிழையை திருத்தி கொடுத்தா அதுவும் பிழையாக இருக்குது. அவங்கள்ட்ட என்னத்த டென்ஷன் படுறது ஆக்சுவலாக, அதிகாலை நேரம் திருப்பியும் அவனை கூப்பிட்டு திருப்பியும் பிழையாக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் மாற்றி வாங்கினேன். திருப்பியும் வந்து அந்த செக்இன்ல கொடுக்குறப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், நான் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு இந்த லேபரேட்டரி அந்த டைப்பிங் பீப்புள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சார். அவங்கள ஒன்றும் தப்பு சொல்லாதுங்க சார், டெய்லி கோவிட் சுச்சுவேஷனில் ஒரு நாளைக்கு ஏதாவது ஏகப்பட்ட ஃப்ளைட்டு 500-600 பேசஞ்சர் வர்றாங்க, மிஸ்டேக் பண்ணுறது அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா, நான் அவர்கிட்ட திருப்பி ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், சார் இதெல்லாம் ஒரு காரணமா, அதுக்காக 500 பேசஞ்சரில் 200 பேசஞ்சர் இப்படி தான் அலைய விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர்கிட்ட பதில் இல்லை, அவர்கிட்ட வாதம் பண்ணுறதுக்கும் நம்ம பிரியம் இல்லை. ஏன்னா கோவிட் எல்லாத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. கோவிட் தலைகீழாக புரட்டி போட்டதில் நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள் பல விஷயங்களாக இருந்தாலும், இந்த விஷயத்தில் நான் ஒரு லெசன்ஸ் லேர்ன்டு, அதாவது எப்போ குவான்டிட்டி ஆஃப் ஒர்க், உங்கள்கிட்ட அதிகமான அளவு வேலை கொடுக்கப்படுறப்போ அதிகமான வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அதனுடைய குவாலிட்டியை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களோ, குவாலிட்டி பார்த்து குறைச்சமாக இருந்தால் பரவாயில்ல, குறைச்சலாக இருந்தால் பரவாயில்ல, குவான்டிட்டி சீக்கிரம் முடிக்கணும்னு பண்ணுறீங்களோ, அந்த வேலை சரியில்லை.
அந்த வேலையை முழுமை இல்லை. அந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால், அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்களுடைய கேரியரும் நீங்கள் முன்னேறவும் முடியாது. ஊரில் இதெல்லாம் ப்ராசஸ்லாம் நம்ம பாடம் எடுக்க முடியாது ஆக்சுவலாக, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அற தூக்கத்தில் இருக்காங்க. பட் அது ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. சிலை செய்கிற வேலையை ஒழுங்காக தான் செய்யணும். 500 செஞ்சாங்கன்னா ஊரில் உள்ளவங்க, அது அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த மிஸ்டேக் பண்ணுறவங்க மேலே உள்ள தப்புன்னு சொல்ல வரல. 10 ஆளுக்கு பதிலாக 20 ஆளை போட்டு டைப் பண்ண வைக்கணும், குவாலிட்டி செக் பண்ணணும், அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்காக டைப் பண்ண ஆள் மேலே நம்ம தப்பு சொல்ல, ஓவரால் மேனேஜ்மெண்ட்டே கொஞ்சம் இந்த ப்ராசஸ்லாம் மாற்றணும் ஆக்சுவலாக. இதெல்லாம் நம்ம சொல்கிறதுனால மாறிட போகிறது இல்லை ஆக்சுவலாக. ஆனால் இந்த மாதிரி நான் நம்ம எடுத்து சொல்லணும். பட் மொத்தத்தில் 2 லெசன்ஸ். ஒன்று, கோவிட் டோட்டலாக நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டதை அப்பட்டமாக பார்க்க முடியுது, முடிஞ்சிச்சு ஓகேங்களா. நான் காலையில் 2 மணிக்கே வந்து 1 PCR 2 PCR வந்ததுலேருந்து PCR கொடுத்து கொடுத்து என் மூக்குடைய துவாரம் வந்து 3 மடங்கு பெருசாகிட்டு தான் நான் உணர்றேன். மூக்கு அந்த வலிக்கு பழகி போயிடுச்சு, PCR 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 சொல்லி. ரெண்டாவது, இது போன்ற வேலைகள் ஓகேங்களா. ரெண்டாவது லெசன் நான் கற்றுக்கிட்டது, குவான்டிட்டி ஆஃப் ஒர்க், எவ்வளவு அளவு வேலை கொடுக்கப்பட்டாலும் அதனுடைய குவான்டிட்டி வந்து உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை பாதிக்கக்கூடாது. இது கோவிடுக்கு அப்பாற்பட்டு இது சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன ஒரு இன்புட்டாக என்னுடைய ஒப்பீனியனாக நீங்கள் எடுத்துக்கிங்க ஆக்சுவலாக, என்னுடைய தகவலாக எடுத்துக்கங்க. எப்போ குவாலிட்டி உங்கள்கிட்ட ஒர்க் லோடு அதிகமானோடனே குவாலிட்டி குறையுதோ அது சரியில்லை. உங்களை நீங்கள் சரி பண்ணிட்டு அதிகமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய மேலாளர்கிட்ட சூப்பர்வைசர்கிட்ட சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக ஆள் போட்டு உங்கள் குவாலிட்டி உங்களுடைய குவான்டிட்டி ஒர்க் பாதிக்கக்கூடாது. அப்படி பாதிச்சிச்சின்னா குவாலிட்டி ஒர்க் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுடைய கரியருக்கு எல்லா விதத்துலேயும் உங்களை உயரத்தில் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் தான் முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறங்க முடிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, செய்கிற வேலையை எவ்வளவு க்ளீனாக சுத்தமாக அக்யூரட்டாக ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கோவிட் பல பாடங்களை நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு நடந்த இந்த ஒரு சிறு நிகழ்வை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபண்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.